அனைவருக்கும் வணக்கங்க. பாருங்க, மாடி தோட்டத்தில் நான் ஸ்டாண்டெல்லாம் மாற்றினேன் அப்படின்னு சொன்னேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இந்த ஆடிப்பட்டத்துலேயும் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் விதைச்சிட்டேங்க. இப்போ கொடி காய்கறிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் இலைகள் பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குங்க. இப்போ நான் வந்து பீர்க்கன், புடலை, அப்புறமா வந்து இந்த இது கூடங்க, இந்த பாருங்க கொடி உருளை, அதெல்லாம் கூட நல்லா மேலே ஏறிட்டு போதாங்க. கொடி உருளை இருக்குது, ராசவல்லி கிழங்கு இருக்குது, இப்படி நிறைய இருக்குங்க. மாடி தோட்டம் ஃபுல்லாகவே நல்லா விதை விதைச்சிருக்கேங்க. அது எல்லாமே கொடி காய்கறிகள்லாம் மேலே போயிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த முருங்கை சொன்னால் இல்லையா, கரும்பு முருங்கை விதை போட்டு வந்ததுங்க, எவ்வளோ உயரத்தில் போயிருக்குன்னு பாருங்கள். இந்த மிளகாயெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், விதை சேகரிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ தான் செவப்பாகிட்டே வராங்க. இதை தான் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ புடலை பீர்க்கல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வருங்க. இப்போ இது பாருங்க, இது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றிலைங்க. இது எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். திருப்பியும் வந்து இதை வந்து நான் மாற்றி ஒரு அந்த நுனியை வந்து இந்த மாதிரி இருக்க நுனியை வந்து நம்ம வச்சுட்டாலே போதுங்க, கட் பண்ணி வந்துடும். பாருங்கள், பாகற்காய் நான் நேற்று போட்டிருந்தேன். இதை பாருங்கள் எப்படி பாகற்காய் வந்து காய்ச்சிருக்குன்னு. எல்லா இடங்கள்லையும் வந்து எல்லா காயுங்க நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சுங்க. இதெல்லாம் மரவெண்டைங்க. மரவெண்டையில் இப்போ காய்க்காதுங்க, இது ஜூனில் நம்ம நட்டு வச்சா அந்த ஒவ்வொரு இதுலேருந்தும் காய் வருங்க, காய் கொடுத்துட்டே இருக்குங்க. இப்படி எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்குங்க. நீங்கள் இதை முழுசுமே பார்த்துருங்க. ஒரு பகுதி பாருங்கள், இன்னொரு பகுதி அப்படி நான் இருக்குது, நான் அதை தனியாக உங்களுக்கு காட்டுறேன். மிக்க நன்றிங்க.